இந்த வாரம் தத்தளிக்கும் திமுக ஸ்மார்ட் அதிமுக சத்ரியனன் என்னது கருணாஸ் இல்லையா திமுகவின் துரோகத்தை என்றும் மறக்க முடியாது சீரும் சீமான் நைட்டி கடைக்காரன் பதில்கள் இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களுடன் உங்கள் தண்டோரா வாய்ஸ் வார இதழ் தற்போது கடைகளில் சிறப்பு விலை ரூபாய் பத்து ஒவ்வொரு கட்சியின் கதவுகளை பலமாக தட்டியும் தொகுதி பங்கீடு பேச்சு நடத்தியும் தங்களின் விருப்பப்படி எந்த பிரதான கட்சியும் தராததால் ஏமாற்றமடைந்த தேமுதிக வேட்பனு தாக்கல் தொடங்கிய பின்பும் கூட கூட்டணி அமையாததால் தனித்து போட்டியிட முடிவு செய்தது கடைசி நேரத்தில் தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து திடீரென போட்டியிட வைப்பது அவ்வளவு உசிதமானது அல்ல என்ற முடிவுக்கு தேமுதிக வந்தது இதனால் கூட்டணிக்காக கதவை அடைத்தது போல் போக்கு காட்டி வந்த அமமுக பொதுச் செயலாளர் கடைசியில் தேமுதிகவை ஒரு வழியாக தனது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டார் இரு கட்சிகளும் யார் முதல்வர் வேட்பாளர் என்பதில் அவ்வளவாக முரண்டு கூட்டணியை முடிவு செய்து தொகுதிகளையும் பங்கீடு செய்து கட்சி கூட்டணிகள் இஸ்லாமியர் கட்சிகள் உள்ளன இது தவிர சிறு சிறு கட்சிகள் நான்கும் இடம் பிடித்துள்ளன இந்த கூட்டணிகள் ஏற்கனவே நூற்றி தொன்னூற்றி ஐந்து இடங்களில் அமமுக வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று தினகரன் அறிவித்திருந்தார் தவிர எஸ்டிபிஐ கட்சிக்கு ஆறு இடங்களும் ஏஎம்ஐஎம் கட்சிக்கு மூன்று தொகுதிகளும் சிறு சிறு கட்சிகளுக்கு நான்கு சீட்டுகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன தற்போது கூட்டணிக்குள் தேமுதிக இணைக்கப்பட்டு உள்ளதால் அந்த கட்சிக்கு அறுபது தொகுதிகளை வாரி வழங்கியிருக்கிறார் டி டி தனது கட்சி போட்டியிடும் என்று அறிவித்திருந்த நூற்றி தொன்னூற்றி ஐந்து இடங்களில் இருந்து அறுபது இடங்களை அமமுக விட்டு கொடுத்துள்ளது ஏற்கனவே இரண்டு முறை அமமுகவிடம் திரைமறைவு பேச்சுவார்த்தை நடத்திய போதே கூட்டணி முடிவாக இருந்தால் தேமுதிகவுக்கு தாராளமாக அறுபத்தி ஐந்து முதல் எழுபது தொகுதிகளை தினகரன் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருந்தது தேமுதிகவும் தங்களுக்கு தேவையான தொகுதிகளை உரிமையோடு கேட்டு இதைவிட இன்னும் கூடுதல் தொகுதிகளை பெற்றிருக்க முடியும் ஆனால் கல்யாண வீட்டில் கடைசி பந்தியில் உட்காருபவர்களுக்கு வடை பாயாசம் அப்பளும் கிடைக்காது என்பதை போல் தேமுதிக நிலைமையும் அமைந்துவிட்டது அறுபது தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரனும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதாவும் கையெழுத்திட்டனர் விருகம்பாக்கத்தில் விஜயகாந்த் போட்டியிடுவார் விஜய் பிரபாகரன் தேர்தல் களம் காண்பார் தேமுதிகவின் துணை பொதுச் செயலாளர் சுதீஷுக்கு ராஜ்யசபா எம்பிசீட் என்றெல்லாம் முன்பு பேசப்பட்டது ஆனால் இவை எதுவுமே இந்த உடன்பாட்டின் போது பேசப்பட்டதாக தெரியவில்லை அதை தேமுதிக வெளியிட்டுள்ள வேட்பாளர் பட்டியல் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகிறது சுதீஷும் விஜய் பிரபாகரடன் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்பமனு மனு தாக்கல் செய்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் தேமுதிக துணை செயலாளர்களில் ஒருவரான பார்த்தசாரதி விருகம்பாக்கம் தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளார் இன்னொரு பக்கம் அமமுகவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்திலும் தேமுதிகவுக்கான தொகுதி ஒதுக்கீட்டிலும் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதை கண்கூடாக காண முடிகிறது வழக்கமாக தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் தான் கையெழுத்திடுவார் ஆனால் தற்போது பிரேமலதா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு இருக்கிறார் இதில் இருந்து ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுகிற அளவிற்கு கூட விஜயகாந்த் நல்ல உடல்நலத்துடன் இல்லை என்பது யூகிக்க முடிகிறது கடந்த இரண்டு மாதங்களாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வருவார் என்று பிரேமலதா கூறிக்கொண்டிருந்தார் தேமுதிக கொடியை ஏற்றுவதற்காக அவரை ஒரு திறந்த வேனிலும் கட்சி அலுவலகத்திற்கு அவர் அழைத்து வந்தார் அதிமுக திமுக மக்கள் நீதி மய்யம் ஆகியவற்றிடம் கூடுதல் தொகுதிகளை பெறுவதற்கு பிரேமலதா பயன்படுத்திய அஸ்திரம் என்றே அதை அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் அதனால் தான் என்னவோ அதிமுக எட்டு தொகுதிகளுக்கு மேல் தேமுதிகவுக்கு ஒதுக்கீடு தயங்கியது அதே தயக்கம் திமுகவுக்கும் இருந்தது விஜயகாந்த் பிரச்சார களத்தில் இல்லாத நிலையில் தேமுதிகவுக்கு அதிக சீட்டுகளை தர இரு கட்சிகளுமே தயாராக இல்லை கமல் கட்சி கூட அதே போல்தான் யோசித்தது மேலும் விஜயகாந்த் உடல்நலம் நன்றாக இல்லாத காரணத்தால்தான் அவர் முதன் முதலில் போட்டியிட்டு வென்ற விருதாச்சலம் தொகுதியில் சென்டிமெண்டாக பிரேமலதா தற்போது அங்கு போட்டியிடுகிறார் என்றே கருத தோன்றுகிறது மேலும் வட மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்தில் மட்டுமே தேமுதிகவுக்கு நாற்பது தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறார் தினகரன் அதே நேரம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்மண்டல பகுதிகளில் இருபது தொகுதிகள் மட்டுமே அக்கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக கூட்டணிகள் தேமுதிக வென்ற இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் பன்னிரண்டு இடங்களை மட்டுமே அமமுக ஒதுக்கியுள்ளது அதாவது தனக்கு செல்வாக்கு அதிகம் உள்ளதாக கருதும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மண்டலங்களில் உள்ள தொகுதிகளின் எண்பத்தி ஐந்து சதவீதத்தை அமமுக எடுத்துக்கொண்டுள்ளது மேலும் டிடிவி தினகரன் தேமுதிகவுக்கு வழங்கிய அறுபது தொகுதிகளில் இருபத்தி இரண்டு சீட்டுகள் தனி தொகுதிகள் ஆகும் இது தவிர பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஏற்காடு தொகுதியும் தேமுதிகவிடமே தினகரன் ஒப்படைத்து இருக்கிறார் தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பத்தி நான்கு தனி தொகுதிகள் உள்ளன இதில் சரிபாதி அப்படியே தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது குறைந்த எண்ணிக்கையில் போட்டியிட ஒப்புக்கொண்டுள்ள தேமுதிக இதையெல்லாம் கவனித்ததா என்று தெரியவில்லை ஏனென்றால் இவ்வளவு குறைவான தொகுதிகளில் போட்டியிடும் எந்த ஒரு கட்சியும் இதுவரை இருபத்தி இரண்டு தனி தொகுதிகளில் களம் கண்டதே இல்லை இதுவும் தமிழக தேர்தல் அரசியலில் இதுவரை காணாத புதுமையான அதே சமயம் பாராட்டுக்குரிய விஷயமாகும் தனக்கு வேண்டாத தொகுதிகளை தேமுதிக தலையில் கட்டினாரா டிடிவி தினகரன் அல்லது தேமுதிக இத்தனை தொகுதிகளை விரும்பிக் கேட்டு வாங்கியதா என்பதும் தெரியவில்லை தேமுதிகவின் வைட்டமின் சி பற்ற பற்றாக்குறையை போக்குவதற்கு உறுதியளித்து வட மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்தில் போட்டியிட நாற்பது தொகுதிகளை டிடிவி தினகரன் ஒதுக்கினாரா என்பதும் புரியவில்லை அதே நேரம் தேமுதிக போட்டியிடும் அறுபது தொகுதிகளிலும் இரண்டு சதவீத வாக்குகளுக்கும் அதிகமாக அக்கட்சி பெற்றுவிட்டால் அது தனது செல்வாக்கால் தான் கிடைத்தது என்று தினகரன் மார்த்தட்டிக் கொள்வார் என்பது மட்டும் உறுதி என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்